கோவில் சிலைகளை கருவறைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சிலைகளுக்கு தோஷம் நீக்கி அதுக்கப்புறமா தான் சிலைகளை கோயில் கருவறையில் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம வாங்கிட்டு வர தெய்வ விக்கிரகங்களை நேரடியாக பூஜை அறைக்கு கொண்டு போயிடாமல் தெய்வ விக்கிரகங்களுக்கான தோஷத்தை நீக்கி அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் பிரதிஷ்டை பண்ணி நெய்வேத்தியம் படைக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற தெய்வ சிலைகளை எப்படி தோஷம் நீக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம பூஜை அறையில் வைத்து வழிபடும் விக்கிரகங்கள் அரை அடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. எப்பவும் 6 இன்ச்சுக்கு கம்மியான தெய்வ விக்கிரகங்களை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி வாங்கிட்டு வர தெய்வ விக்கிரகங்களை நம்ம வீட்டு பூஜை அறைக்கு அப்படியே கொண்டு போயிடாமல் தெய்வ விக்கிரகங்களுக்கான தோஷம் நீக்கிறதுக்காக ஜலவாசம், தானிய வாசம், புஷ்ப வாசம், பவித்ர வாசம், சைன வாசம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தெய்வ விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி நாம் வழிபட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த தெய்வ விக்கிரகங்களை ஒரு நாள் ஃபுல்லாக தூய தண்ணீரில் ஜலவாசம் பண்ண வைக்கணும். அதாவது அகலமான ஒரு பித்தளை பாத்திரம், அப்படி இல்லைனா ஒரு மண் பாத்திரம், அப்படி இல்லைனா இது மாதிரிக்கு ஒரு உருளி எடுத்துக்கோங்க. தண்ணியை நிரப்பிக்கோங்க. தண்ணியை நிரப்பியதும் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருங்க. உங்கள்கிட்ட வெட்டி வேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அரிசி மாவு சேர்க்குறப்ப இந்த பித்தளை பூஜை பொருட்கள் கருப்பாகாமல் இருக்கும். இது மாதிரிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை உருளியிலேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு எப்பவும் நம்ம பூஜை ஜாமான்களை எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதுபோல் கொஞ்சமாக சபீனா, விம்ஜெல் இந்த மாதிரிலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ விக்கிரகங்களை நல்லா இது போல் கழுவி எடுத்துக்கலாம். இது மாதிரிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியிலே வச்சு எடுக்கிறப்ப விக்கிரகங்களில் உள்ள பெயிண்டிங் எதுவும் போகுதா, ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா விக்கிரகங்களை ஒரு சுத்தமான ஒயிட் காட்டன் கிளாத்தில் இது மாதிரிக்கு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ரேஷன் கடையில் வாங்குகிற வேட்டியை நல்லா அலசி காய வச்சுட்டு இது போல் சாமி விக்கிரகங்களை துடைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம விக்கிரகங்களை தானிய வாசம் செய்ய வைக்கணும். இதுக்காக உருளியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான பித்தளை பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நவதானியங்களை சேர்த்துக்கணும். நவதானியம் அப்படின்னு கேட்டால் தமிழ் மருந்து கடைகளில் இதுக்காக தனியாக ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நவதானியங்களை நம்ம நவகிரகங்களோட தோஷங்கள் நீக்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறோம். சூரியனுக்கு கோதுமையும், சந்திரனுக்கு நெல்லும், செவ்வாய்க்கு துவரையும், புதனுக்கு பாசி பயிரும், வியாழனுக்கு கருப்பு கொண்டைக்கடலையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுபோல் சுக்கிரனுக்கு மொச்சைப்பயரும், சனி பகவானுக்கு கருப்பு எள்ளும், ராகுவுக்கு கருப்பு உளுந்தும், கேது பகவானுக்கு கொள்ளும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த நவதானியங்களை சேர்த்ததும் நவரத்னங்களையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி தங்க காசுகள் வீட்டில் இருந்தாலும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி எதுவும் இல்லாட்டி வீட்டில் இருக்கிற 1 ரூபாய் 5 ரூபாய் காயின்களை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் 1 ரூபாய் அப்படின்ற மாதிரிக்க 9 1 ரூபாய் காயின்களையும் நம்ம சேர்த்துட்டு இதில் நம்ம வாங்கிட்டு வந்த விக்கிரகங்களை வச்சிடலாம். விக்கிரகங்களை இது மாதிரிக்க தானியங்கள் மேலே வச்சுட்டு மீதமுள்ள நவதானியங்களை விக்கிரகங்கள் தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிடணும். இதை நம்ம தனவாசம், தானிய வாசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வைக்கிறதுனால நவகிரகங்களோட தோஷம் நீங்கும். கோயிலில் கருவறையில் சிலைகளை வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரிக்க ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து சிலைகளை அதோடய தோஷம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கோயில் கருவறைக்கு கொண்டு வந்து வைப்பாங்க. ஒரு மண்டலன்றது 48 நாட்கள் எடுத்துக்கும். இது மாதிரிக்க கோயில் சிலைகளை 48 நாட்கள் ஜலவாசம், 48 நாட்கள் தானிய வாசம், தனவாசம், 48 நாட்கள் புஷ்ப வாசம், பவித்ர வாசம்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொண்டு வருவாங்க. நம்ம வந்து 48 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். நம்ம 6 அடிக்கும் கம்மியான சிலைகளை வீட்டில் பூஜை அறையில் பயன்படுத்துகிறதுனால
இந்த கணக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்க முடியுமோ அந்த நேரத்தை எடுத்துகிட்டு பௌர்ணமி நாளில் நம்ம சிலைகளை பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும். நான் ஏற்கனவே கல் பிள்ளையாரில் ஒரு சிலை வச்சுருந்தேன். சுத்தப்படுத்துகிறப்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதை தெப்பக்குளத்தில் போட்டுட்டு இந்த பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வந்தேன். பிள்ளையார் சிலையை வாங்கிட்டு வரப்பவே பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலில் கொடுத்து அர்ச்சகர்கிட்ட கோயில் கருவறையில் வைக்க சொல்லி அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தேன். பிள்ளையாரை கொடுக்குறப்பவே வெத்தலை பாக்கோ தாம்பளத்தோடு கொடுத்தேன். அவர் பூ வச்சு கொண்டு வந்து கையில் கொடுத்தாரு. இப்போ நம்ம நவதானியங்களுக்குள்ளே போட்டு வச்ச தெய்வ விக்கிரகங்களை வெளியே எடுத்துடலாம். இது மாதிரிக்க ஒரு தாம்பளத்தட்டில் தர்ப்பை புல்லை நிரப்பிட்டு அதில் நம்ம தெய்வ விக்கிரகங்களை போட்டு வச்சிடணும். இதில் வந்து மலர்களால் அலங்கரித்து விக்கிரகங்களை நல்லா கவர் பண்ணிடணும். தர்ப்பை புல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இது போல தான் இருக்கும். விக்கிரகங்களை வைக்கிறதுக்கு முன்னாடியும் தர்ப்பை புல்லை விரிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே தெய்வ விக்கிரகங்களை வச்சுட்டு மலர்களால் நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலேயும் இது மாதிரிக்க தர்ப்பை புல்லை நல்லா கவர் பண்ணிடணும். இதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து தெய்வ விக்கிரகங்களோட கண்ணை திறந்து விடணும். அதுக்கு முன்னாடி விக்கிரகங்களை சைன வாசத்தில் கொண்டு போய் வைக்கணும். அது எப்படின்னா, விக்கிரகங்களில் தர்ப்பை புல் மலர்கள்லேருந்து வெளியே எடுத்து ஒரு வெள்ளை பட்டு வேட்டி மேலே இது மாதிரி வச்சிடணும். விக்கிரகங்கள் எடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடியை வச்சு தெய்வ விக்கிரகங்களுக்கு கண்ணை நம்ம திறந்து விடணும். தர்ப்பை புல்லோட நுனியை நெய்யில் நல்லா தோட்டி எடுத்துக்கோங்க. அதை விக்கிரகங்களோட கண்ணில் மூணு தடவை இது மாதிரிக்க நல்லா தடவி விடலாம். ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடியை வச்சுட்டு பக்கத்தில் பெரியவங்களோ அல்லது குழந்தைகளையோ கண்ணாடியை பார்த்து விக்கிரகங்களை தெரியுதா அப்படின்னு கேளுங்க. குழந்தைகள்கிட்ட தெரியுது அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். அது மாதிரிக்க ஒவ்வொரு விக்கிரகத்தையும் தர்ப்பை புல்லோட நுனியால் நெய்யை தடவிட்டு அதுக்கப்புறமா விக்கிரகங்களில் விக்கிரகங்களோட கண்ணில் வந்துட்டு இது மாதிரிக்க நம்ம நல்லா தோட்டி விட்டுட்டு தெய்வ விக்கிரகங்களோட கண்ணை நம்ம திறந்து விடணும். கண்ணாடியை பிடிச்சிருக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் கண்ணாடி வழியாக விக்கிரகங்களை பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் வந்து விக்கிரகங்களை இது மாதிரிக்க நெய்யில் தடவி கண்ணில் தடவி விட்டதும் தெரியுதா அப்படின்னு கேளுங்க. குழந்தைகளை தெரியுதுன்னு சொல்ல சொல்லிட்டு இது மாதிரிக்க விக்கிரகங்களுக்கு கண்ணை திறந்து விட்டாச்சு. தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. விக்கிரகங்களை நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதற்கான அபிஷேகம், அர்ச்சனை, நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணணும். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.